முதல்ல நம்பிக்கைன்னா என்னன்னு சொல்ல விரும்புகிறேன். வாட் இஸ் மீன் பை ஹோப்? நம்பிக்கை அப்படின்னு சொன்னால் என்ன? த கான்ஸ்டன்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் குட். எல்லாம் சொல்லுங்கள், த கான்ஸ்டன்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் குட். அப்படின்னா என்ன? தொடர்ந்து நல்லதே எனக்கு நடக்கும் என்கிற எதிர்பார்ப்பு தான் நம்பிக்கையாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், தொடர்ந்து நல்லதே எனக்கு நடக்கும் என்கிற எதிர்பார்ப்பு அதான் நம்பிக்கை. அல்லேலூயா. பார்த்துலப்பா சொல்லுங்கள், உங்களுக்கு நல்ல காலம், உங்களுக்கு நல்ல நாட்கள். இந்த மாதம் ஒரு நம்பிக்கையின் மாதமாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகிறது. தொடர்ந்து நல்ல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாருங்க. எக்ஸ்பெக்ட் கிரேட் திங் ஃப்ரம் கிரேட் காட். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், நல்ல தேவனிடம் இருந்து நன்மையானதை நான் எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, நம்பிக்கையே இல்லாத வாழ்ந்துட்டுருக்கிற மக்கள்கள் நடுவில் தேவன் நம்மை அழைத்து நமக்கு நம்பிக்கையை முதலாவது கொடுக்குறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், இயேசுவை பெறும்போது நான் நம்பிக்கையை பெறுகிறேன். தொடர்ந்து நன்மையே நடக்கும் என்கிற எதிர்பார்ப்பு. எல்லாம் சொல்லுங்கள், தொடர்ச்சியாக எனக்கு நன்மை நடக்கும் என்கிற எதிர்பார்ப்பை இயேசு எனக்கு கொடுத்துருக்கிறார். இருளுக்குள்ளே இருந்தபோது, பாவத்துக்குள்ளே இருந்தபோது, மரணத்தின் சக்திக்குள்ளே இருந்தபோது கெட்டதுக்கு தப்பவே முடியாது. பாருங்க எந்த அளவுக்கு பைபிள்லாம் போட்டிருக்கோம், நீ நட்சத்திரத்துக்குள்ளே போய் கூட்ட கட்டி இருந்தாலும் அங்கேருந்து உன்னை கீழே இழுத்து போட்டுருவாரு அப்படின்னு இருக்கும். எப்படி சாபம் எங்கே போய் பிடிக்குது? வேற கிரகத்துக்கே போனாலும் இந்த கிரகம் உன்னை விடாது. கெட்டது கெட்டது அப்படி போய் அழிக்குமா? எப்படி போட்டிருக்கு பாருங்க. நீ வசனத்தெல்லாம் பழைய ஏற்பாடுல வாசித்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், நீ மேலே ஏறி நட்சத்திரத்துக்கு போய் அங்கேயே வீடு கட்டினாலும் அங்கே வந்து உன்னை அதை பிடிக்கும் அப்படின்னு இருக்குது பாருங்க. இப்போ நன்மையின் பிரமாணத்துக்கு, ஜீவனின் பிரமாணத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ தேவன் சொல்றாரு, நீ படும் பாதாளத்துக்கே போயிட்டாலும் அங்கே வந்து பிடிச்சி உன்னை தூக்கி உன்னை மேலே கொண்டு வரும். அதுதான் இப்போ செய்கிற நம்பிக்கையாக அது இருக்கிறது. அல்லேலூயா. அன்னைக்கு கெட்டது விரட்டி பிடிச்சி உங்களை அழிச்சுது, அது எல்லாருமே நம்பினாங்க. அது கெட்டது நடக்குங்க, கட்டாயமா நடக்கும். இந்த மாசம் பாருங்க எனக்கு நடக்கும். ஏன்னா எதுல பழகி இருந்தாங்க ரொம்ப நாள், தங்களுக்கு கெட்டது நடக்குங்கிற ஒரு பெரிய உறுதி, ஒரு பெரிய நிச்சயம் உள்ள என்ன பண்ணிருந்தது இருந்தது பாருங்க. நடக்கும் பாருங்க. என் வீட்டுக்காரர் பாருங்க இப்படித்தான் இருப்பாரு பாருங்கம்மாங்க, அது மாதிரி இருப்பாங்க. மனைவி பாருங்க இப்படி இருப்பாங்கம்மாங்க, அப்படி ஆகும். கெட்டதெல்லாம் அவன் வாழ்க்கையில நடந்து 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 இப்போ சில நேரம் என்ன ஆயிடுது, இப்போ நல்லது நடக்கும்னாலே அது எப்படி அப்படிங்கிற மாதிரியே உள்ளத்துக்குள்ளே வருது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, முன்னாடி கெட்டது வந்து தேடி வந்து பிடிச்சி உன்னை அழிச்சது மாதிரி இப்போ நல்லது உன்னை தேடி வந்து பிடிச்சி உன்னை வாழ வைக்கும். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் சொல்லுங்கள், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உயிர் இருக்கா பார்த்துக்கோங்க, இருக்கா? அப்போ இன்னைக்கு நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். அல்லேலூயா. முதல்ல தேவன் வந்து நம்முடைய எக்ஸ்பெக்டேஷனை திருப்புறார். இந்த உலகம் எப்படி நம்புது, இந்த உலகம் எப்படி எதிர்பார்க்கு, அப்படி எதிர்பார்க்கறதுக்கு பதிலாக நம்மளை திருப்புறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதுக்கு உங்கள் மனசை திருப்பணும்னா, இன்னைக்கு தேவன் எனக்கு ஒரு நன்மையை செய்வார், இன்று எனக்கு ஒரு நன்மை நடக்கும். ஒவ்வொரு நாளும் இப்படி நீங்கள் அவரை எதிர்பார்க்கும்படி அவர் உங்களை அழைக்கிறார். நாம் எழுந்து போவோம், கத்தர் நமக்காக ஏதோ ஒன்று பண்ணுவார். அப்படி வாழ்றது தான் அவரை கூப்பிடுறார். ஹோப் உங்களுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்குன்னு அவர் நினைக்கிறார். சண்டே வந்து சொல்ற அல்லேலூயா இல்ல, வாழ்க்கையே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அவர் நினைக்கிறாருன்னா, நம்பிக்கை உங்கள் வாழ்க்கை முறையாக இருக்க அவர் விரும்புகிறார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நன்மை தான் நடக்க போகிறது, தொடர்ந்து நன்மைகள் மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில வரப்போகிறது, தொடர்ச்சியான நன்மையின் செய்திகளை நீங்கள் கேட்க போகிறீர்கள். அல்லேலூயா. ஆமா, விடாம நன்மையின் காரியங்கள் வரும். அதனாலதான் போட்டிருக்குது, நன்மையும் கிருபையும் உன்ன விரட்டி பிடிக்கும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, விரட்டி பிடிக்கும். ஆமென். நீங்கள் தப்பிக்கவே முடியாது.